ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேஎஸ் இன்ஃபோடெக். இப்போ நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது பார்ட் டூ அப்படின்னே கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்ட க்வெஸ்சன் என்ன அப்படின்னாக்கா, சார் ஏபிஒய் ப்ராண்டில் ஒரு 5.1 காம்பனண்ட்லாம் போட்டு ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருந்தீங்க, அதோட ஒர்க்கிங் வீடியோ அண்ட் அசம்பிள்டு பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி அது இருக்குது அப்படின்றது தான் வந்து ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக அசம்பிள் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு ஃபியூடெக்கோட டிஎஸ்பி 4.0 அந்த வேர்ஷன் உள்ள ஒரு கிட்ட தான் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். முழுக்க முழுக்க ஏபிஒய் ப்ராண்டில் எல்லா காம்பனன்ட்ஸையும் போட்டு நம்ம ஒரு ஒரு ஏவி ரிசீவர் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம அதில் அந்த அசம்பிள் பண்ணதில் எப்படிலாம் நம்ம எப்படிலாம் காம்பனண்ட்டை வந்து ஸ்ட்ரக்சராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து ஆடியோவும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆடியோஸ் வந்து சாங்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஹை ரேட்டான ஒரு சாங்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேவ், இந்த மாதிரி ஃபார்மெட்ஸ்லாம் வந்து நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் மூவிஸும் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோடய அவுட்புட் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இதோட அவுட்புட் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்கேஸ் ஏபிஒயில் 5.1 வந்து நீங்கள் வந்து பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா கூட, ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில் பண்ணணும் அப்படின்னா கூட, நீங்கள் வந்து பில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஐடியா வேணும், ஒரு டெமோ வந்து பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து டெமோ வந்து பார்க்கலாம். இந்த ஏவி ரிசீவரோட டெமோ வந்து நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் இந்த ஒரு ஏவி ரிசீவரில் வரக்கூடிய ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்களுமே கூட வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையரை நீங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணலாம். நீங்கள் இப்போ நம்ம அதை வந்து ஒரு க்ளோஸான ஒரு லுக்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஃபுல் செட்டப் 5.1 ஆம்ப்ளிஃபையர் நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட்டை வந்து போட்டு காட்டுறேன். எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. நான் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து பில் பண்ணும்போது இப்போ இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, இதே மாதிரி ஒரு ஆடியோ உங்களுக்கும் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் அதே மாதிரி செட்டப் பண்ணிட்டாக்கா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் லெஃப்டில் நான் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், பேக்கில் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆடியோ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 5.1 ட்ராக்கோடது தான் நான் வந்து போட்டு காட்ட போகிறேன். இப்போ அந்த ட்ராக்லேருந்து நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் பேக் சைட்லேருந்து உங்களுக்கு நான் ஒரு வியூ காட்டுறேன், என்னென்ன மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் அந்த ஆடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும் போதே வந்து நான் ஒவ்வொரு சேனலையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரேன். அப்போ எப்படிலாம் ஆடியோ கேட்குது, ஃப்ரண்ட்டு லெஃப்டை நான் ரிமூவ் பண்ணும்போது எப்படி கேட்குது, ஃபைனலாக நான் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு சேனல்லேருந்தும் நமக்கு எப்படி அவுட்புட் வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கும் வந்து தெரியும் இதில் 5.1 ட்ராக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது. வாங்க நம்ம பார்க்கலாம். பேக் சைட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியாச்சு.
யூடியூப்லேயே வந்து நிறைய 5.1 ட்ராக்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு பெஸ்ட்டு ட்ராக்கை வந்து நான் எடுத்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இயர்போன்ஸை யூஸ் பண்ணி கேட்டு பாருங்க. பாஸ் பண்ணி வீடியோவை ப்ளே பண்ணலாம். பிகாஸ் இந்த வீடியோ வெளியில் வந்த உடனே பிளாக் ஆகிடும். எனக்கு காப்பிரைட்ஸ் வந்தால் கூட பிரச்சனை இல்லை. வீடியோ பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா மற்றவங்களால இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போய் கன்வே ஆகாதுன்றதுனால தான் ரொம்ப லாங்கில் வந்து வீடியோவை ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ஆடியோவை வந்து கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த ஆடியோவை கேட்கும்போது நான் என்ன மாதிரியான ஒரு ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம என்னென்னலாம் பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். நான் உங்களுக்கு இப்போ நான் என்னோட செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ரண்ட்டோட லெஃப்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மெஷ் மாதிரி வந்து போட்டிருப்பேன். அந்த மெஷ்ஷை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு மெஷ் தான் வந்து அங்கே போட்டிருக்கோம். அந்த மெஷ்ஷை ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு வந்து ஒரு கிளாத் மாதிரி கவர் மாதிரி போட்டு ஜிப்பு டைப்பில் வச்சுருக்கிறேன். 55 inches டிவி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில மூவிஸ்லாம் போட்டு எப்படி அவுட்புட் இருக்குன்ற நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது நான் மறுபடியும் இதை ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டைன்டியில் நம்ம டியூட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே சமயத்தில் 8 inches நியூ மாடல் டைன்டி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம ஆடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அப்படியே உங்களுக்கு ஒரு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இது பேக் சைடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சைடு மட்டும் நான் வந்து கவரை ரிமூவ் பண்ணியிருக்கேன். சரவுண்டில் வந்து டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் நான். வெறும் வந்து ரிபல் ஆடியோவோட மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஓல்ட் இஸ் கோல்டு சீரீஸோட ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர். இதில் வந்து ஒரு 70 watts வரைக்கும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே சமயத்தில் சென்டருக்கும் வந்து நான் வந்து இதே ஓல்ட் இஸ் கோல்டு ரிபல் ஆடியோட மிட்ரேஞ்ச் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுவுமே வந்து நீங்கள் பார்க்கலாம். அதையுமே நான் வந்து ஒரு கவர் போட்டு தான் வந்து மூடி வச்சுருக்கேன். அந்த டிவிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கும்.
இதுதான் வந்து நம்ம செட்டப்பு. அடுத்த ஒரு சாங்கை நம்ம ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த சாங்கில் நம்ம ஒவ்வொரு ஒயரையும் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு எப்படி அவுட்புட் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். I'll clear my mix with the energy of funky drums from hell. Say a bit of chrome, bit of Ronnie, bit of bang around. அந்த இயர்ஃபோன்ஸை மாட்டி கேட்டு பாருங்க, சப்வூஃபரில் வரக்கூடிய அந்த பேஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாகவே கேட்கும். சப்வூஃபர் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ரிபல் ஆடியோவோட நியூ மாடல் 2024 லான்ச் ஆன ஒரு சப்வூஃபர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், உங்களுக்கு அந்த பேஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இயர்ஃபோன்ஸை மாட்டி கேட்டிங்கனாக்கா அந்த பேஸ் வர்றது வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு இதையுமே வந்து கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நான் வந்து கிரவுண்டை மட்டும் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறேன் நான். இப்போ நம்ம ஒரு ஆடியோவை நம்ம ஒவ்வொன்றையும் நான் டிஸ்கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன், அதோடய அவுட்புட் எப்படி வந்துச்சுன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு வேறு சாங்ஸை நம்ம போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு விஷயம் இந்த பாட்டில் நீங்கள் நோட் பண்ணுங்கள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைன்டியோட டியூட்டர் வந்து இதில் எப்படி சில்னஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த டியூட்டர் நம்ம வாங்கலாமா அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இந்த சாங்கை நீங்கள் இயர்ஃபோன்ஸை மாட்டி கேட்கும்போது அதில் வர சில்னஸ் இந்த சாங்கில் ரொம்ப எக்ஸாக்டாகவே வந்து நம்மளுக்கு கேட்குது. கேட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த டியூட்டரை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். உனக்காக
தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. இந்த என்டையர் ஏவி ரிசீவரோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுக்கே வந்து நமக்கு ஒரு வீடியோவை பிளாக் பண்ணுறதுக்காக ரைட்ஸ் கூட வந்து வரலாம். ஏன்னா நிறைய நேரம் இந்த சாங்ஸை வந்து நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன், கட் பண்ணி ப்ளே பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஆடியோவோட அந்த டீட்டெயிலிங் வந்து நமக்கு தெரியாது. அதுக்காக தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து சாங்ஸை வந்து ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். பட் இயர்ஃபோன்ஸை மாட்டி கேட்டிங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக உங்களால் அந்த ஸ்பீக்கரில் வரக்கூடிய அவுட்புட் எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு ஓடிடியில் ஒரு படம் பார்க்கணும், இல்லை ஒரு சாங்ஸ் வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ரைட் சாய்ஸ். நம்ம வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க நம்ம ஆடியோ வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் ஓடிடி வந்து பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ நிறைய மூவிஸ் வந்து நமக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து அந்த 4K இல்லை 5.1 டால்பி டிஜிட்டல் நமக்கு படம் பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. அதுக்கான பர்ஃபெக்ட் ஏவி ரிசீவர் தான் இது. அடுத்த வீடியோவில் வீடியோ வந்து நம்ம ஹாட்ஸ்டார் இல்லை அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாத்துலேயுமே நம்ம மூவிஸ் எல்லாம் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வருது அப்படின்றதும் பார்க்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.